மேடையில் இருக்கும் சாதனைக்கு சொந்தக்காரர்களையும், இந்த படத்தை சரித்திர படமாக மாற்றப்போகும் மீடியா நண்பர்களுக்கும் என் இதயம் தொட்ட வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நான் முதல்ல இந்த ஜாதி படம் எடுக்கிற டைரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஜாதியை சொல்லவே கூடாது, ஜாதியை பேசக்கூடாது. இங்கே யார் யார் என்னன்னு, எந்த சீட்ல யார் உட்காந்துருக்கோன்னு யாருக்குமே தெரியாது. பா ரஞ்சித்னு ஒரு டைரக்டர், வெற்றிமாறன் ஒரு டைரக்டர், சில டைரக்டர் இன்னும் சில டைரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆயிப்போச்சு. சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு. என் பக்கத்தில் யாருக்கான எப்படி எனக்கு தெரியும், எல்லாரும் சேர்ந்து விசில் அடிக்கிறோம். ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில். அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க, வரலாமா வேண்டாமா. ஏன்னா நான் என்னோட கொள்கை எது, சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய கொள்கை அது. ஆனால் ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்று கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை பிரதர், என்னுடைய சகோதரன், நாங்கள் சீர்கட்டுக்கிட்டு முதல் முறையாக குரல் கொடுத்தவர்கள் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையாக குரல் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது. அப்ப என்னன்னா, ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிடக்கூடாது, என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார், நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார். அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் அது நல்ல படமாக, சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாகத்தான் இருக்கும், இருக்க வேண்டும். ஒரு டயலாக் எனக்கு வந்து ரொம்ப கோபமாவே இருந்தது. விவசாயி அவன் நிலத்துல மட்டும் விதைக்கிறவன் இல்லை, நிலத்துல மட்டும் எதையும் செய்யறவன் இல்லை, பொண்ணுங்களோட வயிற்றுல செய்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, மை காட், அவரு அவராக எழுதுல அது. சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க, ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக, ஓட்டுக்காக. நம்மளாம் ஒண்ணுங்க, சூத்திரியன் யாரு நீங்க சொல்ற மாதிரியா, சூத்திரியன்ற ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா, நம்ம உருவாக்கல, இந்துக்கள் உருவாக்கல. இங்க படையெடுத்து வந்தா பாருங்க, அவன் உருவாக்கணும். இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சமம் அது. சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன், இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன், பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன், பிராமணன். அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம், வேறுபாடே கிடையாது நமக்கு. கால்நடை பயிற்சி பண்ணுவான், விவசாயம் பண்ணுவோம், அவ்வளவுதான் சூத்திரன். அவனை கீழ்நிலைக்கு மாத்துறது யாரு, இங்க வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான். இப்ப அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துக்கிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்காங்க. மாற்றப்பட வேண்டும், அத்தனையும் மாத்தணும், நம்ம எல்லாரும் ஒண்ணு. இந்த எண்ணத்தை யாரு படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும், அவங்களதான் நம்ம கொண்டாடணும். நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும். நிச்சயமாக அந்த படம், நாம் அனைவரும் சகோதரர்கள், பிரிவினை கிடையாது. ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் எவனையும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு உண்டு. அந்த நல்லவர் லிஸ்ட்ல ரஞ்சித் வந்து இருக்காருன்றது எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும். ஒரு விழிப்புணர்ச்சியை, ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது. சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது இல்ல, அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வளையத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன்னு நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம். அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு. நான் கூடாதுன்னு சொல்றேன், படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம். நான் கூடாதுன்னு சொல்றேன், படம் பார்த்துட்டு முதலாளா எதிர்ப்பேன், தப்பா இருந்தா. என்னை பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது. இந்த இளைய தலைமுறை இப்ப தலைமுறைக்கான படம் இதே, எதுக்கு ஒரு ஜாதி விஷயத்துக்கு அது தருதலை. இது தலைமுறைக்கான படம். நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுகளை ஒருத்தன் சீரழிச்சானா இன்னும் கோபம் வரும், அந்த கோபம் வரும் அந்த படத்தை பார்த்து. இதை செய்தியா, இது என்ன, இது எங்கேயோ சொல்லிக்கிருக்காரு.
நம்ம வீட்டில் நடந்த இந்த குதிப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேகம் வரும். நம்மளுக்கு ஒன்று ஒருத்தன் ஏமாத்தி பணத்துக்காக ஏமாத்தி சீரடிச்சானா கோவம் வராதா? அந்த கோவம் சேர்த்துப்படுத்து பார்த்து இவரை கதை சொல்லிக்கிறாரு கேட்டுட்டு பொதுவு கதையை சொல்லிக்கிட்டு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு ஒரு வேகம். சிலருக்கு இப்போ தெரியலாம் அது என்னடா அங்கே இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார் இது மனித சார் மனித ஜாதி இது மனித ஜாதிக்கான படம் இது. யாரும் சொல்லு பார்ப்போம். ஒரு பாக்காட்டு பொண்ண ஒருத்த ஏமாத்தி ட்ராமா பண்ணி சீகரிக்கிறான் சரியா சரி இல்லையா சொல்லு பார்ப்போம். நாடகம் சொன்னா இது ஜாதி முத்திர குத்திரிய உலகம் வருது. நான் சொல்றேன் நாடக காதல் பண்றது ஒண்ணுதான், ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீகரிக்க ஒண்ணுதான் சார், ரெண்டு ஒண்ணுதான் சார். நாடக காதல் தப்பு சொன்னாலே இவன் எந்த ஜாதியா இருக்கணும் இவன் எந்த ஜாதியா இருக்கணும் பாதிக்கப்பட்டவன் தான் சார், அதுக்கு வேதனைப்படுவோம். நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதிக்காரா இருந்தும் சரி அவன் ஒரு பொண்ணை ஏமாத்தனானா அவன் மனித ஜாதி இல்லை அவன் மிருகம் எவனா இருக்கட்டும். ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு வா அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதா பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு பிடிச்சி பயிலிட்டான் மசி இல்லையா மேட்ரு முடிச்சுட்டு அறுபது பேல அறுபது பேல. ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வந்தா மேட்ரு கொண்டு சொன்னா எப்படி பெரிய மனுஷன் இருக்க முடியும்? இதை சொன்னா எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அணியத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதி இல்லை சார், அவன் மடி ஜாதி அந்த போது சார். என்ன பத்தி ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து அவர் கோபத்தை வெளிப்படுத்திருக்கார். இந்த கோபம் பொண்ணை பத்தி எல்லாருக்கும் வரணும். இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனுஷன் எங்க ஜாதி பாக்குறியா இங்கே கோபம் வருதுங்க. ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல்ஜாதி பொண்ணு லவ் பண்ணு செட்டில் ஆயிடலாம். இப்பெல்லாம் பணக்காரன் ஆனும்னா பணக்காரியை பார்த்து லவ் பண்ணி அடைக்கி போட்டு அப்புடின்னு சொன்னாக்கா சார் ஒரு தப்பான டைரக்டர் டைரக்டர் முடி அப்புறம் கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா சார் தப்பான டைரக்டர். நாடக காதல் பண்ணி ஏமாத்தணும் வெட்டி சாயம் சொல்றாருல சரியான டைரக்டர் சார். இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவையான டைரக்டர் சார். ஜாதி அப்படிங்கும் போது ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க. ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாதான தப்பா தப்பிலேதான் நம்பியார் தூக்கி போ தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி. இப்ப என்ன பண்றீங்க நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டுலாம் கீழே பண்ண சொல்றிய அது உங்க சரியா போடுதா? உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிறவன் நல்ல இயக்குனர் இருக்க முடியாது. ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்திருத்த வேண்டும். நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும். மேலும் பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன். ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும். ரெண்டு பேரும் வராங்க இந்தா நீ அருவா எடுத்துக்க இந்த குடர் எடுத்துக்க பெட்டி சாயங்கடா இப்படி செத்து போடா அவன் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும் அவனுடைய நாட்டாம இருக்க முடியும் அவனுடைய பஞ்சாயத்து தலைவர் இருக்க முடியும் சால்வ் பண்ணணும். பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும். அவன் தான் பயப்பாளி வியாபாரியா இருக்காது. சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காது. உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கு சயசு ஜாதியோ மதத்தை மூலமாக்காதீங்க. சமூக அக்கறை மூலமாக்குங்க இல்லையா அழகா பொழுது போட்டுடுங்க தப்பே இல்லை. காமெடி போட்டுங்க தப்பே இல்லை. ஒரு குடும்ப போட்டுடுங்க தப்பே இல்லை. கவுண்டம்பாளையம் இது ஒரு பேரு பிரச்சனை. இது வந்து அரசாங்கத்துக்கு பிரச்சனை. அப்படி பார்த்தா கோபி செட்டிப்பாளையம் கோபி செட்டின்னு வருது செட்டியாராது தூக்குங்க எங்க ஜாதி பாக்குறியா பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அதுல பிள்ளை மாறு படம் கூறாது தூக்குங்க பிள்ளையா அப்படின்னு அப்படின்னு நிறைய சி தெருப்பேர்ல இருந்துச்சு தேவர் இருந்துச்சு தூக்குனியா பிள்ளை இருந்துச்சு தூக்குனியா சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைனாச்சும் தெரியும் இதான் படித்தோம் வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க அவர் பா சிதம்பரம் அவர் சிலருக்கு அந்த அடையாளம் தான் அடையாளம் சாமிநாத ஐயர் சாமிநாத ஐயர்னா தான் நம்ம தம் தாத்தா சாமிநாத அப்படின்னா யார் அவரு யாரு பெப்சி சாமிநாதன் அவரு சமூகத்த சாமிநாதன் புல் ஐயர்னா தான் எங்களுக்கு தெரியும் பாபு சிதம்பரம் புள்ளினா தான் எங்களுக்கு ஒரு அடையாளம் தெரியும். என்ன பண்றியா கட்டு கட்டு
அப்படின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம். சில இடங்களில் வரலாற்று இங்கே பழகி போன ஒன்றை நீங்கள் அதில் கை வைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் சொல்லும்போது அது திருக்குளம் மாதிரி ரைங் வந்துடும் சார். பசுமனாலே பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்துடும். நீங்கள் தேவர்னு சொல்லாத முத்துராமலிங்க சொல்லி எந்த முத்துராமலிங்க அவர் கவிக்கிற முத்துராமலிங்கம்மா. சிலர் அடையாளங்களை தயசு செதைக்காதீங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர் அதான் எங்களுக்கு பிடிக்கும். காவ சிதம்பரம் பிள்ளை அதான் எங்களுக்கு பிடிக்கும். சாமந்த ஐயர் உங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு உங்களுக்கு தான் ஐயர் ஜாதி, உங்களுக்கு தான் தேவர் ஜாதி, உங்களுக்கு தான் பிள்ளை ஜாதி. எங்களுக்கெல்லாம் வரலாற்று பதிவு மாத்தாதியார் படபத்தில் அழிச்சுட்டா போதுமா? நீங்கள் ஜாதி அழிக்கணும்னா ஜாதி சான்றதில் தூக்கிறீங்க குப்பில் போடுங்க. அதுக்கு பிடிக்க படிக்க வர பிள்ளைகிட்டலாம் என்ன ஜாதி உங்கள் அப்பா என்ன ஜாதி எழுது. ஆனால் பாடபுத்தத்தில் பசுமை முத்துராமலிங்க தேவர் தேவர் கூட முத்துராமலிங்கம் ஹவுசு ஹவுஸ் சிதம்பரம் படிக்கிற பாடத்தில் நாங்கள் வந்து ஐயரை கட் பண்ணணும், தேவரை கட் பண்ணணும், பிள்ளையை கட் பண்ணணும், கவுண்டரை கட் பண்ணணும். ஆனால் ஃபஸ்ட்டு சேரும்போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளோ முரண்பாடுது? யாரை ஏமாத்திரிய படிக்கிற பிள்ளை ஜாதிக்காக கை சம்பளம் பொதுவாகுங்க. என்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஜாதி சான்று இல்லாமல் இருக்கோ அன்னைத்த ஜாதி ஒடியும். நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவரை தூக்கு பிள்ளையை தூக்கு ஐயரை தூக்கு யார்கிட்ட ஏமாத்துறீங்க? கவுண்டர் அதான் சொல் கவுண்டம் பாளையம் இந்த நிறைய ஊர் இருக்கு. செட்டி சேர்த்துருக்கு பிள்ளை நிறைய ஊராக இருக்கு. அது கலைக்கணும் அப்புறம் அப்படி தான் கலைச்சிடலாம். அப்போ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரேட்டு பார்த்தேன். விவசாயி விவசாயிகள் புனிதமான வார்த்தை விவசாயங்கிறது மாதிரி அதை கூட எந்த தொழிலும் இல்லை சார். தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம். அது டைலாக் கூட அது விவசாயிகளை தூக்கலாம் என்ன தோணுச்சு. விவசாயம் பண்ணுற வயிற்று விவசாயம் பண்ணுறது அவுத்து விவசாயம் பண்ணுறது அது விவசாயங்கள் வார்த்தையை தப்பு இன்னைக்கு வரைக்கும் அது வார்த்தை வரக்கூடாது. அது அது நம்ம வந்து இவ்வளோ பேசுறோம்ல கொஞ்சம் குறைக்க சொல்லிடணும். ஆனால் விவசாயங்கிறது நம்மளோட உயிர் சார், நம்மளோட மூலதானம் சார். அதுக்கு அது ஒப்பிடக்கூடாது. அந்தாலும் வில்லங்கிறதுனால அதில் விவசாயம் பண்ணு அப்படிங்கும்போது அது விவசாயம் கிடையாது. அது விஷத்தை வரைக்கும் விவசாயத்தை வரைக்கும் விவசாயத்தை வரைக்கும் அந்த படம் ஒரு முன்னுடைய நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தா மாறியிருக்காரு. சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்த படம் எப்படி வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும், குறிப்பாக பொண்ணை பெற்றவங்க பெற்றவங்க பூரா அந்த படத்தை பார்க்கணும். பொண்ணு எந்தளவுக்கு ஏமாறுவாங்க எப்படி சிகிச்சை கொடுக்குறாங்க எந்த வழியெலாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் இது காதல் படம் இருந்தால் காதலை பற்றிலாம் எல்லாம் பார்க்கலாம். இது நாடக காதலை பற்றி படம். அதனால் முக்கியமாக பெற்றவங்களும் பார்க்கணும், மற்றவங்களும் பார்க்கணும், எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டி வைக்கவும். நன்றி, வணக்கம்.